டிஃப்ரென்ஸ் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் சிங்கிள் லைன் மார்க்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சில் லெவலுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ஒர்க் பண்ணுவோம். அந்த சில் லெவல்ன்றத நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய விண்டோவோட ஹைட்டை பொறுத்து, அதாவது நம்ம என்ன சைஸ் ஆஃப் விண்டோ வைக்க போகிறோம். இப்போ நார்மலாக வந்து 3x4 வைப்போம், அப்படி இல்லைனா 3x3 அந்த மாதிரி வைப்போம். இப்போ வந்து 3x4 அப்படின்ற வைக்கும்போது நமக்கு வந்து சில் லெவல் வந்து 3 அடியோட ஃபினிஷ் ஆகணும். அந்த 3 அடியோட ஃபினிஷ் ஆகிறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட்டோட லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் மார்க்கிங்கை முடிச்சிடணும். ஒருவேளை அதில் கரெக்டாக இல்லைனாலும் அடுத்த வர 2-3 லைனில் வந்து கண்டிப்பாக வந்து சில் லெவலை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து மேட்ச் பண்ணிடணும். இப்போ 3 அடி சில் லெவல் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த 3 அடியிலேருந்து ஒரு 3 இன்ச் கம்மியாக வந்து அந்த பிளாக் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கல்லோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து 3 அடிக்கு 3 இன்ச் கம்மியாக சில் லெவல் கான்கிரீட் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் விண்டோ பிளான் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் கான்கிரீட் போட்டிங்கன்னா விண்டோ ஹைட்டு குறையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர்.